இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் திங்கட்கிழமை. இதனாலே மிக சிறப்பான விதத்தில் தொண்டு நிறுவனங்களுடைய ஆன்மீகம் என்ற சிந்தனையிலே சிந்தித்து பல பணிகள், பல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்கிற பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இணைச்சட்ட நூல் 32:18 உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். வாழக்கூடிய அந்த தாங்க ஆண்டவரே, இதோ ஏழிலே மக்கள் நலனுக்காக உழைக்கிற எல்லா துண்டுகளையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. பணி புரிவதுதான் தங்களுடைய கடமை என்று தாங்கள் செய்கிற அந்த பணி நல்ல முறையில் செய்யக்கூடிய ஆற்றல் கொடுங்க ஆண்டவரே, நல்ல உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. சிறப்பாக அவளை ஒப்புக்கொடுத்துக்காக செபிப்போம். திருநாளே மத்திய நட்சதி 13:1 31-35 உள்ள இறைவார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு ஓமை, ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம்முடைய வயலில் விதைத்தார். அந்த விதை எல்லா விதைகளை விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்ற செடிகளை விட பெரிய பெரியதாகும். வானத்து பறவைகள் அதனுடைய கிளைகளை வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவளுக்கு கூறிய வேறொரு உமை, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றை எல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் இன்றி அவர் அவரோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்று முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கில் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. நண்பர்களே, செய்வதை நாம் சிறப்பாக செய்வோம். நம்ம என்ன செஞ்சாலும் அதை சிறப்பாக நாம் வந்து செய்ய முயற்சிப்போம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள். கடுகு அளவிலே சிறியதாக இருந்தாலும் அதனுடைய தன்மையான காரமானது உண்பவருக்கு பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு பெரிய நிகழ்வாக இருந்தாலும் அது முதலிலே சிறியதாகத்தான் விதைக்கப்படும். விதைக்கப்படுகின்ற இந்த சிறிய விதை ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய பட்சத்திலே அது பெரிய ஆலமரமாக விளையும், பலனை கொடுக்கும். இந்த வரலாற்றிலே தன்னுடைய பெருமையை சரித்திரத்திலே பொறுத்து கொண்ட எத்தனையோ தலைவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய இறுதி விளைவை பற்றி பெருமையாக பேசும் நம்மள பலர், அதற்காக அவர் எடுத்த முயற்சி எத்தகையது என்பதை தெரிந்து கொள்ள நாம் ஆர்வம் காட்ட மறந்து விடுகிறோம். நம் கூடவே வாழக்கூடிய ஒரு நபர் ஒரு செயலை சிறிது வித்தியாசமாக செய்கிற பொழுது நாம் அவர்களை ஏளனமாக பார்ப்பதும், அவளை மட்டம் தட்டுவது போன்ற செயல்களிலே நாம் ஈடுபடுகின்றோம். ஆனால் அவரே பின்னாளிலே இப்படித்தான் வருவார் என்று நாம் வந்து பல நேரங்களில் சொல்கிறோம். அன்புகளின் முயற்சிகள் எப்போதுமே வீண் போகாது. ஆனால் முயற்சிக்க தவறக்கூடாது. பெரிய பெரிய செயல்களை சாதித்து காட்ட முடியும் என்று சொல்வதை நாம் நிறுத்திவிட்டு அதை நம்முடைய செயல்களை செய்ய நாம் முயற்சிப்போம். அவற்றை செயல்படுத்த சிறிய செயல்களை இறங்குவோம். செய்கின்றவற்றை சிறிய அளவாக இருந்தாலும் கூட அதை நாம் சிறப்பாக செய்வோம். சரித்திரத்திலே நம்முடைய பேர் பதியாவிட்டாலும் கூட நாம் சிறப்பாக செய்கிற சிறிய செயலை பார்க்கிறவருடைய மனத்தில் நம்முடைய பெயரானது நிச்சயமாக பொறிக்கப்படும். எடுத்த முயற்சி சிறியதாக இருந்தாலும் அதற்கான பலனை நிச்சயமாக நாம் காணுவோம். என் நண்பர்களே, இருந்த நாளிலே நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வந்து சிறப்பாக மற்றும் நலனுக்காக செய்யக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை கேட்போம். இதைத்தான் பல தொண்டு நிறுவனங்கள் செய்வதை நாம் அறிவோம். மக்களின் நலனுக்காக, ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற தாங்கள் செய்த சிறப்பாக செய்ய நினைக்கிற இந்த தொண்டு நிறுவனங்களை ஆண்டவருடைய பிரசுரத்தை ஒப்புக் கொடுத்து சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? நமக்குள்ளிருந்து புறப்படும் சின்ன சின்ன நல்ல எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்வையே நேர்மறையானதாக மாற்றும்.
சாதிப்பதற்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் அல்ல, மாறாக நமக்குள்ளிருக்கும் ஆற்றல்களை நேர்மறையோடு சின்ன சின்ன நற்காரியங்களில் வெளிப்படுத்துவதான் அவசியம். கடுகு விதை விதைகளெல்லாம் சிறிதுதான், அதனை வயலிலே விதைத்தால் குறிப்பிட்ட காலத்திலே மிகப்பெரிய செடியாக வளர்ந்து கிளை பரப்பி பறவைகள் குடிகொள்ள வாய்ப்பளிக்கும். விதை சிறியது, ஆனால் அதன் விருட்சமோ மிக பெரியது. இதனால சிறியவற்றிலே நாம் காட்டக்கூடிய ஈடுபாடும் அக்கறையும் பெரிய காரியங்களை ஆற்ற உந்தித்தாலும் இதைத்தான் தொண்டு நிறுவனங்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். இதனாலே தொண்டு நிறுவனங்களுடைய ஆன்மீகம் என்ற சிந்தனையில சிந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறதுனால சுயநலத்தை கடந்து பொதுநலத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு இந்த சமூகத்தின் விழுந்த நிலையில ஓரங்கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிற அவனுடைய நலனுக்காக நல்வாழ்வுக்காக தங்களுடைய இலக்கு மக்களை தேடி சென்று தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியை அந்த ஆன்மீகத்தை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை தர இதனால வாஞ்சியோடு பக்தியோடு ஜெபிக்கலாமா? நான் மறப்பது உம் தெய்வீக இரக்கத்தையே, எனக்காய் வாழ்ந்தீரே, பிறர்க்காய் வாழ அருள் புரியும் இயேசுவே அருள் புரியும். எப்படி நான் மறப்பது உம் தெய்வீக இரக்கத்தை, எனக்காய் வாழ்ந்தீரே, பிறருக்காய் வாழ எனக்கு அருள் புரியும். ஆழ்கடலை போல அன்பு, அந்த அன்புல உம்முடைய அன்பு பெரியது. ஆண்டவரே, உம்முடைய அன்பு கருணை நிறைந்த அன்பு. நீர் எப்படி உண்மையை பிறருக்கு கொடுத்து அதே போல நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இதனால நம்மைய ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய பிரசத்தை ஒப்பு கொடுப்போம். கடல் போல அன்பு அதிலும் பெரியது, கலக்கமில்லா கருணையின் அன்பு, பிறருக்கு தருவது கொண்டு செய்தல் ஆன்மீக அன்பு, வளர்ப்பதையின் கடனாக ஆமாண்டவரே, எப்படி நான் மறப்பது. திருப்பாடல் 34:7 ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூத சூழ்ந்து நின்று காத்திடுவார். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார். இசையா 32:18 வாசிக்கிறோம். என் இதயம் மக்களிக்கிறது, என் உள்ள மகிழ்ந்து துள்ளுகிறது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். திருப்பாடல் 16:9 வாசிக்கிறார். அம்மண்டவரே, இந்த ஏழை கூவி அழைக்க நீர் கண்ணோக்கினீர். எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீர். என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுத்தீர். பல வசதி வாய்ப்புகளை என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், என்னுடைய குடும்ப வாழ்வில், நாங்கள் இருக்கிற இந்த சமூகத்தில் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவருடைய ஆன்மீகம் பொதுநலத்தோடு இருக்கிற தங்களுடைய குடும்பங்களை தாண்டி சுயநலத்தை தாண்டி ஏழையிலேயவருக்கு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு செய்கிற அந்த நல்ல ஒரு மண்ணை கொடுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வால் என்றும் நிரப்புங்க. ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றுங்க. ஆண்டவரே எல்லாமல் இறக்கும் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென்.